செவ்வாய்பட்டியில் எழுந்து அருள்வாளிக்கக்கூடிய ஸ்ரீ பத்திரகாளி அம்மனுடைய அருளாசியோடு யூடியூப் வாசகர் ஒருவர் கேட்டுக்கொண்ட கேள்விக்கு இணங்க அவர் கேட்ட கேள்விக்கு விளக்கம் தரும் வகையில் இந்த வீடியோ பதிவு அமைகிறது. அதாவது என்ன கேள்வி கேட்டார்னா, அஜித்குமார் நினைக்கிற பேர் மறந்துருச்சு, அவர் கேட்ட கேள்வி என்ன, நீங்க சார் ராசிக்கும் இலக்கணத்துக்கு ரெண்டு பத்தாம் இடங்களோடு குரு பகவான் தொடர்பு கொள்ளும் போது அவர் ஆசிரியராக இருப்பார், அதாவது போதகராக இருப்பாருங்கிறீங்க, அதை வந்து சில சாதகங்களோட உதாரண ஜாதகத்தோட விளக்குங்க சார் அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஒரு மூன்று நிறைய ஜாதகங்கள் ஆசிரியருக்கு இருந்தாலும் எல்லா ஜாதகத்தையும் விளக்குறதுக்கு நான் வீடியோ பதிவு போர் அடிக்குங்கிற வகையில் ஒரு மூன்று ஜாதகங்களை மட்டும் ஆசிரியராக உள்ள மூன்று ஜாதகங்களை எடுத்துக்கிட்டு அந்த சொன்ன விதி வந்து அந்த ஜாதகத்தோடு ஒத்து வருதா அப்படிங்கிற வகையில் நம்ம விளக்கலாம் இருக்கேன். பொதுவாக ஆசிரியருங்கிறது அறப்பணி, அவனுடைய வாழ்வை அர்ப்பணிப்பாங்க, மாதா பிதா குரு தெய்வம் பாங்க, எழுத்தறிவித்தன் இறைவன், அதுக்கு அடுத்தபடியாக கல்வியை பொதிப்பவன் தேவனுக்கு ஒப்பாவான்ங்கிறது விவிலியம். அது மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து குருவுடைய அருள் தேவை, குரு அருள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அந்த குரு ஒரு எழுத்தை அறிவிக்கக்கூடிய அந்த ஆசிரிய பணியை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக பிறப்பதற்கு அவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் நன்றாக வலுப்பெற்று லக்கணத்துக்கோ அல்லது ராசிக்கோ வாக்குஸ்தானமான ரெண்டாம் இடத்தோடு தொழிற்ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ள அவர் வந்து கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியராக இருப்பார் அப்படிங்கிறது விதி. அந்த விதியை விளக்கக்கூடிய மூன்று ஜாதகங்கள், அதில் முதல் ஜாதகமாக நான் எடுத்துக்கிட்டது, இப்போ ஸ்க்ரீனில் ஒவ்வொரு ஜாதகமும் நான் சொல்லும்போது சைடில் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ முதல் ஜாதகம் வந்து எடுத்துக்கிட்டது 19/10/1975 4:10 PM அதில் பிறந்திருக்காரு. அவருடைய பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. லக்கணமும் ராசியும் ஒன்று, மீன லக்கணம் மீன ராசி. இப்போ ஜாதகம் சைட்லேயே இருக்கும், நல்லா பார்த்துங்க, மீன லக்கணம் மீன ராசி. இப்போ இவருடைய ஜாதகத்தில் லக்கணாதிபதியாகவும் ராசியாதிபதியாகவும் குரு வர்றாரு. அடுத்தபடியாக லக்கணத்துக்கும் ராசிக்கும் பத்தாம் அதிபதியாக, லக்கணத்துக்கும் பத்து கூடையவர் குரு தான், ராசிக்கும் பத்து கூடையவர் குரு தான். அப்போ அந்த வகையில் வந்து இவர் வந்து இந்த ஆசிரியராக ஆசிரியர் பணியில் வந்து இவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஒரு விதி இங்கே ப்ரூஃப் ஆகுது. அது மீன லக்கணம் மீன ராசி, லக்கணாதிபதி ராசியாதிபதியே குருவாக வந்து அவர் லக்கணத்துக்கு பத்து கூடையவர் அவர் தான், ராசிக்கும் பத்து கூடையவர்ங்கிற வகையில் இவர் ஆசிரியராக இருக்கிறாரு அப்படிங்கிற இந்த ஜாதகத்தை இப்போ உங்கள்கிட்ட உள்ளாக்குறேன். இப்போ அடுத்து இது மாதிரி இப்போ இவருடைய ஜாதகத்தில் இதை தொடர்ந்து அடுத்து ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிறப்ப இவர் வந்து எப்போ பிறந்தார்னா 21/12/1972 10:33 AM 10:31 AM பிறந்திருக்காரு. இவருக்கு வந்து லக்கணம் வந்து மகர லக்கணம், மிருக அதாவது மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. இப்போ இவருடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள்லாம் பார்க்கலாம், லக்கணம் லக்கணத்துக்கு 4 வந்து சனி, 5 வந்து சந்திரங்கேது, 10 செவ்வாய் சுக்கிரன் புதன், 11 சூரியன் குரு ராகு பார்த்துக்குங்க. இப்போ இவருடைய ஜாதகத்தில் மிதுன ராசி, ராசிக்கு பத்து குடைவராக தொழிற்சானாதிபதியாக குரு வர்றாரு. ராசிக்கு பத்து குடைவராக குரு வந்து லக்னத்துக்கு லாபஸ்தானமான 11 இடத்துல இருந்து ராசிக்கு 2 இடத்தை பார்க்கிறார். நல்லா பாருங்க, மிதுன ராசி ராசிக்கு பத்து குடிவர் தொழிற்ஸ்தானாதிபதியாக குரு வர்றாரு. குரு வந்து ராசிக்கு 11 இடம், அதாவது ராசிக்கு என்ன செய்யறாங்க 7 இடத்துலையும் லக்னத்துக்கு 11 இடத்துலையும் இந்த குரு பகவான் இருந்து பாகிஸ்தானமான 2 இடத்தை, ராசிக்கு 2 இடத்தை அவர் பார்வை செய்கிறார். அப்ப இந்த வகையில லக்னத்துக்கு ராசிக்கு 2/10 இடம் கூட தொடர்பு கொள்ளும் போது ஆசிரியராக இருப்பாங்க வகையில ராசிக்கு 10 அதிபதியாக குரு வந்து ராசிக்கு 2 இடத்தை குரு பார்க்கிற வகையில இவர் போதகராக ஆசிரியராக இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு ஜாதகம் அப்படிங்கிறப்ப இவர் 22/2/1958 3:05 AM இப்ப இந்த ஜாதகத்துல பார்த்தா இவருக்கு வந்து லக்கணம் அப்படிங்கிறப்ப தனுசு லக்கணம், மீன ராசி, உத்தரராஜ நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. இவர் லக்கணத்தில் சனி செவ்வாய், 2 சுக்கிரன், 3 சூரியன் புதன், 4 சந்திரன், அதுக்கு அடுத்தபடியாக 11 குரு ராகு, 12 மாந்தி. இப்போ இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிறப்ப ராசிக்கு
பத்து குடையவராக குரு பகவான் இருக்காரு. ராசிக்கு பத்து குடையவராக குரு பகவான் வந்து ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கிறார். லக்னாதிபதி ராசியாதிபதி அவர் தான் குரு. அப்ப ராசிக்கு பார்த்தா பத்து குடையவரும் அதே மாதிரி வந்து லாபஸ்தானத்துல இருந்து ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இவர் ஆசிரியராக போதகராக இருக்கிறார். இப்ப இதே பொதுவாக இதுதான் முக்கியம். இப்ப இது இன்னமும் கொடுத்துக்கிட்டே போலாம், வீடியோ உங்களுக்கு வந்து வந்து போர் அடிக்கும் அப்படிங்கிற வகையில இன்னும் எனக்கு தேவைப்பட்டா கூட நிறைய ஜாதகங்கள் அடுத்தடுத்த வீடியோல கொடுக்குறேன். ராசிக்கும் லக்னத்துக்கு ரெண்டு பத்தாம் இடங்களோடு குரு பகவான் தொடர்பு கொள்ளும் போது அது ஆசிரியராக போதிக்கக்கூடியவராக இருக்கிறாங்க அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடிய நிறைய ஜாதகங்கள் அடுத்தடுத்து தர இருக்கிறேன். அன்புக்குரிய அன்பர்களே, இது போன்ற அரிய பல வீடியோக்களை நீங்க பாக்கணும்னா என்னுடைய அஸ்ட்ரோ ரவிச்சந்திரன் சேவைங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் போன் வழியாக ஜாதக பலன் பெற தங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான 9715189647 எண்ணிற்கு மெசேஜ் செய்ய கட்டண விவரமும் அங்கே வரும் தரப்படும். நன்றி, வணக்கம்.